ओम हरि ओम ओम हरि ओम புதுவசன சேனல் மூலமா இந்த உலக மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, நீங்க 1000 புரோகிராம்களை பார்த்திருப்பீங்க, 1000 நிகழ்ச்சிகளை பார்த்திருப்பீங்க, நிறைய யோகிகள்ங்கிற பேர்ல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, சித்தர்கள்ங்கிற பேர்ல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, மகான்கள்ங்கிற பேர்ல நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, திருவண்ணாமலை ரமண மகரிஷி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ திருவண்ணாமலை அறிகிறது அந்த பேர்ல தான் அப்படின்னு சொன்னா, ஆதியில வந்து அருணகிரிநாதர் கதைன்னு ஒன்று இருந்தது. அந்த அருணகிரிநாதர் கதையை மதுரை சன்னிதானம் அவரோட பேர் தான் அருணகிரிநாதர்னு அவர் பேர்ல இருக்கிறார். அவரே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் போதியப்படுத்தலை. பின் இதே திருவண்ணாமலைக்குள்ள சுவாமி நித்தியானந்தான் இருந்தார். அவரு தான் தான் நித்தியானந்தா அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலைக்குள்ள வந்தா குண்டலினி சக்தியை நான் எழுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி பல சொற்பொழிவு தான் ஆற்றியிருக்காங்களே தவிர, உங்களுக்கு சிவா சக்தி என்னென்னு உங்களுக்கு யாரும் இதுவரை சொல்லித்தரல. நமச்சிவாய அஞ்சு எழுத்து தான், அதை தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 6 எழுத்து சரவண பவா, 5 எழுத்து நமச்சிவாய, 8 எழுத்து நமோ நாராயணம். அதுக்குள்ள முழு பொருள்களை ஒரு குருமார்களும் உங்களுக்கு விளக்கி தரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, துரியோதனன் அறிஞ்சவன் தான் யோகி. அப்ப நீங்க துரியோதனன் அறிஞ்சுக்கிடல. ஓம் நமச்சிவாய, நமச்சிவாய 5 எழுத்து, 6வது எழுத்து இந்த இடத்துல இம்மும் போடலாம் இன்னும் போடலாம். அப்ப நமச்சிவாய, நாங்கிறது பெருமாள், மாங்கிறது மகாலட்சுமி, சீங்கிறது விநாயகர், வாங்கிறது சரஸ்வதி, வாவை கூட்டி யாவை குறைக்கணும், வாங்கிறது சரஸ்வதி. இந்த இடத்துல முருகர் இருப்பார், அதாவது அந்த இடத்துல தான் நம்ம அறியணும். இம்மு பிரம்மாவுடையது, அது இந்த முருகன் பிரம்மாவை பிரணவ மந்திரம் மறந்த காரணத்தினால பிரம்மாவை சிறையில் அடைப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதை தான். அப்போ நமச்சிவாயங்கிறது 6 எழுத்து தான், பிரம்மாவோடைய எழுத்தை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா எங்கள் அண்ணாமலை வந்து பிரம்மாவோட மலை, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியை உருவாக்கிய மலை தான் அண்ணாமலை. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் திருவண்ணாமலைக்குள்ளே வந்தால் அண்ணாமலையை வலம் வந்து போனேன்னா ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அதை தவிர மற்ற எந்த ஒரு வார்த்தை உங்கள் நாவிலிருந்து வந்தாலும் அது உங்களுக்கு பதிலுக்கு வேற மாதிரி தான் பிரதிபலிக்கும். ஏன்னா கேட்டதை கொடுக்குற மலை தான் அண்ணாமலை. தயவுசெய்து தெரிஞ்சுக்கிடுங்க.